எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் வந்து சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில். முதல்ல இப்படித்தான், தமிழரா திராவிடரா அப்படின்னு சொல்லி நம்முடைய தம்பிகளுக்கு, தமிழ் தம்பிகளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தரங்க சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதற்கு எதிரானவர்கள் துடிதுடித்து போய் இதுவரைக்கும் 5 புத்தகம் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம அண்ணன் ஒருங்கிணைத்த அந்த கருத்தரங்குக்கு எதிராக இதுவரைக்கும் ஒரு 5 புத்தகம் வந்து போட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரும் கவலை இன்றைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு பயப்படுறாங்க. எங்களுக்கு என்ன பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீண்ட நெடிய காலத்துக்கு அப்புறம், ஆமா நாங்கள் திராவிட அடிமைகள் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இந்த நிலப்பரப்பில் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில, இல்லை நாம் தனித்த தேசிய இனத்தின் பிள்ளைகள் அப்படின்னு பேசுறதுக்கு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்ததுனால இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு திரைப்பட இயக்குனராக தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வெறும் திரைப்பட இயக்குனரா இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம திராவிட அடிமைகளாக அவர்கள் சொல்லுவதற்கு நாம் தலையாட்டிட்டு தான் இருந்திருப்போம். நீங்க நல்லா சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 1000 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல இந்த நிலப்பரப்ப திராவிட சித்தாந்தம் அப்படின்னு ஒண்ணு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒண்ணு இல்ல, ஆனா அப்படி ஒண்ணு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு இங்க யாரும் இல்ல. இருந்தது காங்கிரஸ்காரன் கம்யூனிஸ்டுக்காரன். காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்டுக்காரனும் ஒரு கட்டத்தில் அவர்களுக்குள் கரைந்து போய்விட்டார்கள். சரி, அப்புறம் யாரை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அண்ணா திமுக திமுக அவங்களுக்குள்ளேயே உள்ள ரெண்டு பிரிவா பிரிஞ்சுக்கிட்டு அவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பெரிய ஒரு சித்தாந்த போர் நடத்துறது மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மக்கள், தமிழ் மக்கள் கொஞ்சம் கூட சிந்திக்க மறுத்து பேச்சுக்கு மயங்கிய அகிரணிகளாக திமுக கார மேடையில் ஏறி பேசுறத, அந்த முட்டாள்தனத்தை, அந்த அறிவளித்தனத்தை உண்மைன்னு நம்பிக்கிட்டே தூய தமிழ் பிள்ளைகள் அப்படியே அவனுக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தான். கோட்பாட்டு அரசியல் என்பது, தத்துவார்த்த அரசியல் என்பது இந்த நிலப்பரப்பில் செத்து போய் கிடந்துச்சு. அந்த நேரத்துலதான் திராவிடத்துக்கு எதிரான ஒரு கோட்பாட்டு அரசியலை முன்னிறுத்தி ஒரு கட்சியை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்டினா, செத்து போய் கிடந்த நாம் தமிழர் என்கின்ற அமைப்பை உயிர் கொடுத்து கொண்டாந்து நிறுத்தினான். 60 அப்புறம் இன்னைக்குதான் திமுகக்காரன் ஒரு கோட்பாட்டு அரசியலை சந்திக்கிறான். அதனாலதான் பதட்டம் அடைகிறான். அதனாலதான் வேர் அறுந்து போகுது. இந்த நிலப்பரப்பில் திராவிடம் திராவிடம் சொல்லி நாம ஏமாத்துறோமே, அது இனிமே நடக்காது அப்படிங்கிற எண்ணம் வருகிற போதுதான் அவன் அச்சம் கொள்ளுகிறான். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த விழுத்தல தமிழா என்கிற நிகழ்ச்சி ஏன் அப்படிங்கிற கேள்வி வருகிற போது தொடர்ச்சி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஒருத்தர் பேசினாரு, காமாட்சி நாயுடு அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு. அவரை நான் வந்து உண்மையாகவே மரியாதையோடு பார்க்குறேன். போற்றுதலுக்குரிய மனிதர், அவரை நாம் வரவேற்போம். நீண்ட நெடிய காலத்துக்கு அப்புறம் பொது தளத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கிற முதலமைச்சர் எங்க சமூகத்தை சேர்ந்தவர் தான். தமிழ்நாட்டினுடைய சட்டசபையில தெலுங்கர்கள் தான் அதிகம் அப்படின்னு ஒருத்தன் வந்து 2 அப்புறம் வந்து சொன்னான் பாருங்க, அவனை நான் உண்மையாகவே நாம் வரவேற்போம். காமாட்சி நாயுடு உண்மையாகவே நேர்மையானவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, 60 நான் தமிழன் 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 சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா, இப்ப கூட ஸ்டாலினை தட்டி எழுப்பி கேளுங்க, நான் தமிழன் தமிழ் வாழ்க அப்படின்னுவான். காமாட்சி நாயுடு தான் வந்து சொன்னான், இல்லடா அவன் தெலுங்கண்டா அப்படின்னு. புரியுதா? தெலுங்கர்கள் விழிப்புணர்வு கொண்டிருக்கிறான். என் தங்கச்சி பேசும்போது சொன்னாங்க, ஒரு டிஎஸ்பி கிட்ட வந்து, எங்க இருக்கிறவன்
மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய ஒரு நாயுடு சமூகத்தினுடைய தலைவர் குறிஞ்சாங்குளத்துல ஒரு போராட்டம் நடக்க போகுது, அந்த போராட்டத்தை நீங்க எப்படி ஒழுங்குபடுத்திருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க வரப்போறான், சீமான் வந்தா எப்படி தடுப்பீங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்கிறான். விழிப்பு அடைஞ்சிருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற நாயுடுகள் எல்லோருமே, தெலுங்கல் எல்லோருமே விழிப்படைந்திருக்கிறார்கள். ஆனா தமிழர் விழிப்படைந்தானா இல்லையே? அண்ணன் கதறி கதறி அழைத்தால் கூட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறானா? இன்னும் அந்த திராவிட மயக்கத்தில இருந்து இன்னும் எழுந்து வர மாட்டேங்கிறானா? யோசிச்சு பாருங்க. ஆகவே இன்றைக்கு தெலுங்கர்கள் தமிழகம் முழுவதும் விழிப்படைந்திருக்கிறார்கள். அச்சமே சுத்தமா கிடையாது தெலுங்கர்களுக்கு. அறிவிக்கிறார் காமாட்சி நாயுடு. என்ன சொல்றாரு? ஆமா, நாங்க தான் நாலு பேரை குறிஞ்சாங்குளத்துல வெட்டினோம். ஏன் வெட்டினோம்? கட்டிப்பாரு கோயில. சொல்றது யாரு? நாயுடு. தெலுங்கர் கட்டுறதுக்கு முயற்சி பண்றது யாரு? ஆதி தமிழன். ஆதி தமிழன் இந்த நிலப்பரப்பினுடைய பூர்வ குடிகள் என்ன செய்யறான்? கோயில் கட்டி சாமி கும்பிடுறேங்கிறான். கட்டி பாரு, இன்னும் வெட்டுவோம்டா அப்படிங்கிறான். அப்ப இங்க யுத்தம் யாருக்கு? ரெண்டு பேருக்கு நடுவுல, தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் யுத்தம். கோயில் கட்டி நான் வெட்டுவேங்கிறான். கட்ட முடியாதுன்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன் அச்சம்? என்ன அச்சம்? 60 ஆண்டு காலமா தூக்கி போட்டு மிதிச்சான்ல, 60 ஆண்டு காலமா ஆட்சியாளரா இருக்கான்ல, 60 ஆண்டு காலமா உன் மூளைய செலவை பண்ணான்ல, அதனாலதான்டா தமிழ்நாட்டுல கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம. இவர் தமிழர் இல்லைன்னா யாரு தமிழர்னு வந்து கேக்குறான்? என்ன கேக்குறான்? இவர் தமிழர் இல்லைன்னா யாரு தமிழர் பார்த்து கேக்குறேன். நீ எல்லாம் பெரியாரா படிச்சிருக்கிறியா? எவனாவது ஒருத்தன் பெரியார படிச்சவன் அந்த அரங்கத்துல இல்லையா? அந்த அரங்கத்துல இருந்தவன் பெரியார படிக்கலடா? பெரியாரை படிக்காத தற்கொலை அரங்கம் அந்த அரங்கம்னு நாங்க பட்டம் கொடுக்கட்டுமா? ஏன்னா பெரியார நீ படிச்சிருந்தா பெரியார் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு, நான் ஒரு கன்னடன், நான் ஒரு கன்னடன் அப்படின்னு. பெரியார் வார்த்தைக்கு வார்த்தை நான் ஒரு கன்னடன் சொன்னவனா கொண்டு வந்து ஒருத்தன் இவர் தமிழர் இல்லைன்னா எவரா தமிழர்னு கேட்கிற போது அந்த அரங்கத்துல இருந்தவன் எந்திரிச்சு என்ன கேட்க? இயற்கையாக உனக்கு வந்தது. உன் தாய் தமிழச்சி, உன் தந்தை தமிழர், அவர்கள் பேசிய மொழி உன்னுடைய மொழி, உன் தாய் மொழி. அத ஒரு 10 பேர் கூடி உட்கார்ந்து, சரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழரா இருப்போம், நாளைக்கு நம்ம கன்னடனா போயிருவோம் அப்படின்லாம் எவனும் மாத்த முடியாது. யோசிச்சு பாரு. அந்த அரங்கத்தில் இருந்தவர்களை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். அந்த அரங்கத்தில் இருந்தவர்களை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன். அந்த அரங்கத்தில் இருந்தவர்கள் பெரியாரை படிக்காத பெரியார் தற்கொலைகள் என்று அவர்களுக்கு பட்டம் சூட்டுகிறேன். 10 பேர் உட்கார்ந்து விட ஈனத்தனம் உலகத்தில் இருக்க முடியுமா? அந்த ஈனத்தனத்துக்கு பெரியார் செத்து போய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏதா பெரியாருக்கு உருவாக்குறீங்க? பெரியார் தாயை மறுப்பதற்கு நீங்கள் யார்? நீங்களுக்கு எப்ப தமிழங்கிற அடையாளம் தேவைப்படும்? நீங்க பாருங்க, ரஜினிகாந்த் இங்க நடிச்சுக்கிட்டு இருக்காரு, 40-45 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. யாராவது கேட்டமா அவன் யாருன்னு? எவனுமே கேட்கல. அவர் எப்ப தன்னை வந்து மேடை போட்டு நான் ஒரு பச்சை தமிழன் அப்படின்னு எப்ப சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு? நம்மள ஆழ்ந்து நிறுத்துறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. இன்றைக்கு பெரியார் என்கிற பின்பத்தை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தெருவுக்கு தெரு, மூளைக்கு மூளை தூக்கி போட்டு ஒட்டக்கிறதுனாலதான் இவர்கள் மேலெழுந்து வருகிறார்கள். நமக்கு முன்னாடி வந்து சொல்றான் அந்த நூல்ல வந்து எதுக்கு சொல்றான்னா, இவர் தமிழர் இல்லைன்னா எவர் தமிழரு? இவர் தமிழ்நாட்டுக்காக பயங்கரமா உழைச்சாரு, தமிழ் மொழிக்காக உழைச்சாரு அப்படின்னு வந்து சொல்றான். இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில என் தாய்மொழி தமிழ் மொழி, என் தேசிய இனத்தினுடைய அடையாளம், அதை வந்து கல்வியில் இருந்து இன்றைக்கு வெளியேற்றி இருக்கிறது. தடுத்தால் அதை விட்டு, ஆனா உன் தாய் மொழிய ஒருத்தன் பழிக்கிறான் அப்படின்னு சொன்னா தாய் தடுத்தாலும் விடாதறாங்கிறான். இன்றைக்கு என் தாய்மொழி கல்வியில இல்ல. இளம் பிள்ளைகளை சந்திச்சு கேட்டா எங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கலங்கிறான். தமிழ் எழுதவும் தெரியல, தமிழ் படிக்கவும் தெரியல. தமிழ் எழுத தெரியாத படிக்க தெரியாத சமூகம் உருவானா
அந்த தாய் மொழி செத்து போகும், அந்த மொழி அழிஞ்சு போனா அந்த தேசிய இனம் அழிஞ்சு போகும். இதுதான் அவர்களுடைய திட்டம். அதனாலதான் அண்ணன் செந்தவளன் சீமான், விழித்தழு தமிழா, உன்னை சுத்தி ஒரு சூழ்ச்சி பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பான தமிழ் உறவுகளை இன்னமும் நிக்க வச்சது தந்தை பெரியாருன்னு நான் கேக்குறேன். 15 வருஷம் கழிச்சு WR கார்சன் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாங்க, 15 வருஷ காலம் இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் கல்வி கொடுத்திருக்கிறோம், எத்தனை சதவீதம் பேர் படிச்சிருக்கான்னு கணக்கெடுத்து சொல்றான். கணக்கெடுத்து சொன்னா 45% பேர் படிச்சிருக்கான்டா. அதுக்கப்புறம் 1870களில் ஒரு சட்டம் கொண்டு வந்தான், என்னது, பிராமணர்கள் அல்லாதவர்களை வேலையில சேர்றான்னு சட்டம் கொண்டு வந்தான். இதெல்லாம் தந்தை பெரியார் வந்து கிழிச்சாரா? நான் கேக்குறேன், பெரியார் வந்து கிழிச்சு முடிக்க வச்சாரா? வரலாற்றை மூடி மறைப்பதையும் அந்த அடிகளார் அவர்கள் தான் இங்க முத முதல் இந்திய எதிர்த்தாரு. அவரோட நின்று அறைகூவல் விடுத்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்களை இந்திய மொழிக்கு எதிராக, இந்திக்கு எதிராக ஒருங்கிணைச்சவரே எங்க ஐயா சோமசுந்தர பாதிரியார். நீங்க எல்லாம் என்ன பண்ணப்போ உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். உன் நோக்கம் இந்திய எதிர்க்கிறது இல்ல, அத அவர் தெளிவா சொல்லியிருக்காருங்க பெரியாரு. இவங்க மறைக்கிறாங்க. பெரியார் சொல்றாரு, எனக்கு வந்து இங்க தமிழ் மொழிக்கு அழிச்சு போறோம் இந்திங்கிறதுக்காக நான் எதுக்கல, நான் காங்கிரஸ் எதுக்கணுங்கிறதுக்காக எதுக்குறேன்டா அப்படின்னா, அவன் நேர்மையானவன், உண்மையானவன், எல்லாத்தையும் உண்மையாதான் சொல்றான். இவனும் அந்த தற்கொலை கும்பல் இருந்துச்சு பத்தியா அந்த ரூமுக்குள்ள, எங்க தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நிறைய பேர் வந்து போராடி இருக்காங்க, நிறைய பேர் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்க சில நன்மைகளை தந்தை பெரியார் செய்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரை போற்றுகிறோம். அந்த அவர் செய்த நன்மைகளை நாங்கள் ஏற்கிறோம். தீமைகள் செய்த இடத்துல அவரை நாங்கள் ஏற்க முடியாது. காரணம், என் தாய்மொழி தமிழ் மொழி என் தேசிய இனத்தினுடைய முதன்மை அடையாளம். அந்த அடையாளத்தை அழிக்க வேண்டும், அந்த அடையாளத்தை ஒழிக்க வேண்டும். தமிழ் தேசிய இனம்னு ஒன்று இருக்கு, அப்படின்னு இல்லாம பண்ணணும்னு முயற்சி செஞ்ச ஒருத்தர் தந்தை பெரியார். பெரியார் மானரோசம் இல்லாம சாதியை தந்தை பெரியார் ஒழிச்சார்னு சொல்றீங்களே, எப்படி? ஆகவே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய என் தமிழ் சமூகமே, அரை நூற்றாண்டு காலம் நீ தூங்கிட்ட, உன்னை தட்டி எழுப்புறதுக்கு முடியல. இன்றைக்கு காலம் அறிந்து கூவிய சேவல் போல என் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த நிலப்பரப்புல எழுந்து வந்து நிற்கின்றான். உங்கள் வீட்டு பிள்ளை அவன் சொல்லுவதை காது கொடுத்து கேளுங்கள். உறக்கத்தில் இருந்து விழித்தெழுங்கள், விழித்தெழுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.